வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரி எபிசோட் 7. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கேட்குற வெட்டும் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்து பெல் பட்டன் ஆகி அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ மோட்டிவேஷன் வரும். சரி, வாங்க இந்த வீடியோ சொல்ல போகலாம். வெல்கம் டு சொல்ல மாட்டேன் யூடியூப் சேனல். நான் விஜய் விக்கி. நீங்கள் இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரி. உண்மையான ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் ஸ்டோரிங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்க சொல்ல சினிமாக்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவு இந்த ஸ்டோரியில் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இருக்குது, மோட்டிவேஷனால ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுறேன். இந்த கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாடக நடிகர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அங்கேருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்துலன்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்துனு இருக்கும். அந்த தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா நடித்து அங்கே எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சு எல்லோரும் சிரிக்க வச்சுட்டே இருக்கான். அங்கே பார்க்க வரவங்களெல்லாம் இவன் நல்லா பண்ணுறான்னு சொல்லி அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே போக போக கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணது போதும்டா, சினிமாவுக்கு போனால் பெரிய ஆளாக வரல, நல்லா காமெடி ஆக்டராக வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுடைய வந்து நகைச்சுவையான பேச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து இவன் சினிமாவுக்கு போனேன்னா பெரிய காமெடியனாக வரலன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி பெரிய காமெடியனாக வரலன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி நீ சென்னைக்கு போடான்னு சொல்கிறாங்க. அதையும் நம்பி அவன் சென்னைக்கு போகிறான். சென்னைக்கு போனால் தான் அவனுக்கு தெரியுது என்ன மாதிரி நம்மளை மாதிரி நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பேர் சுற்றிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. இதில் நம்ம எப்படி மேலே வரப்போகிறோம் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது, நம்ம டேலண்ட்டை நம்புவோம், விடாமல் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அவன் ஊர்லேருந்து கிளம்பி போய் ஒரு வருஷம் ஆகுது, சின்ன சின்ன ரோல் தான் வருது, சின்ன சின்ன கேரக்டராக வருது, பேக் ட்ராப் ஆர்டிஸ்ட்டாக வருது, இல்லை பின்னாடி நிற்கிற ஆளாக வருது. அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரு சின்ன சின்ன ரோலாக பண்ணிகிட்டே இருக்கோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஒரு சுச்சுவேஷன் வந்துடான், ஓகே நம்மளுக்கு சினிமா ஒத்து வராது, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சரி நம்மளுக்கு சினிமா ஒத்து வராது, நம்ம ஊருக்கே போகலன்னு அவன் நினைக்க சொல்ல அப்போது ஒரு கால் வருது. என்னென்னா வந்து ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் இருக்குது, அது நீ பண்ணுறியான்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்க சொல்ல சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனில் ஒரு முடிவு எடுக்கிறான். போய் பண்ணுறான், பரவாயில்ல நம்ம டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு அவன் அந்த கேரக்டர் எடுத்து அவன் பண்ண சொல்ல பண்ணி முடிச்சுட்டு அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி அவன் நடித்த பர்டிகுலர் சீனு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டரில் பயங்கர வைரல் ஆகுது. வைரல் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கர பட வாய்ப்பு வருது. அதுக்கப்புறம் அவன் அப்புறம் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு படத்தில் காமெடியெலாம் நடிக்கிறான், அந்த படமும் பயங்கர ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் மேலே மேலே போயிட்டே இருக்கான். ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா அவனுடைய எய்ம் ஃபுல்லாக வந்து ஒரு காமெடியனாக ஆகணும், அப்படியே என்ட்ரு ஆகுனா சரி ஓகே. அதுக்கப்புறம் அவன் ட்ரை பண்ணான், 1 வருஷம் 2 வருஷம் 6 வருஷம் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். ஓகே நம்ம டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக முடியும். அதுக்கப்புறம் அவனே ஒரு சுச்சுவேஷனில் சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்க சொல்ல அப்போ அவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் தான், அந்த ஒரு கேரக்டர் தான் பயங்கர வைரல் ஆகி அவன் இந்த அளவுக்கு வந்து நின்னான். ஏன் அதை நான் மறுபடியும் நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அவன் அவனே வந்து அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாலும் அவன் ஆசைப்பட்டது அவனுக்காக கிடைக்கிது பார்த்தீங்களா. அதுதான் அவனோட டெடிக்கேஷன், அவனோட ஹார்ட் ஒர்க்கு, அவனோட தன்னம்பிக்கை. ஏன்னா வந்து ஒன்றுத்துக்காக அந்த அளவுக்கு வந்து இறங்கி சின்சியராக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான வேல்யூ கண்டிப்பாக கிடச்சிச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கோ நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய திறமைகள் இருக்கும், சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் டேலண்ட்டாக பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு இருக்கும். சில பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இதெல்லாம் உனக்கு வராது, நீ சரிப்பட்டு வரமாட்ட, நீ லாக்கியே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காது பட பேசுவாங்க, முன்னாடி பேசுவாங்க, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வர அளவுக்கு பேசுவாங்க, மனசை நோக்கடிப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கே வச்சுக்காதீங்க. உங்கள் எய்மு, உங்கள் கோலு, உங்கள் அச்சீவ்மெண்ட்டை மட்டும் நினைங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து நீங்கள் மிதிச்சு போகிற படிக்கட்டாக நினச்சி மேலேறி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும், அன்னைக்கு நீங்கள் போய் பேசுங்க. ஏன்னா உங்களை நீங்கள் நம்புனீங்க, உங்கள் டேலண்ட்டை நீங்கள் நம்புனீங்க, கண்டிப்பாக மேலே வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்பீங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா வந்து உங்களை நம்பி நீங்கள் எப்போ நீங்கள் மேலே போவீங்க. ஏன்னா இதை மறுபடியும் உங்களை நம்ப நான் சொல்கிறேன்னா வந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த உலகத்தில் டேலண்ட் இல்லாத ஆளே கிடையாது என்ன கேட்டால். ஏன் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். சில பேர் நல்லா எழுதுவானுங்க, சில பேர் நல்லா பாடுவானுங்க, சில பேர் நல்லா ஓடுவானுங்க, சில பேர் நல்லா
பைக் ஓட்டுவானுங்க, சில பேர் நல்லா கார் ஓட்டுவானுங்க. ஏன்னா அவங்க டேலண்ட்டை அவன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நான் சொல்லுவேன். அப்படி கண்டுபிடிச்சி அவன் ட்ரை பண்ணான்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பான். ஏன்னா நீ ஓடிட்டே இருக்க, ஒரு நாள் அந்த டெட் என்று வரும், வெற்றின்னு நீ பறிப்ப அந்த வெற்றி கனியை கண்டிப்பாக. ஏன் நான் மறுபடியும் இப்படி சொல்லிட்டு இருக்குன்னா, ஓடுறவங்க தான் தெரியும் அதோட கஷ்டம், ட்ரை பண்ணுறவங்க தான் தெரியும் அதோட வழி, அதே மாதிரி தான் ஜெயிக்கிறவங்க தான் தெரியும் அதோட சந்தோஷம். அதனால தான் ஓடு, இறங்கு, ஜெயிப்ப. நிச்சயமாக கண்டிப்பாக யார் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் நம்புகிறேன், என்னையே நான் நம்புகிறேன், நான் இன்னைக்கு கண்டிப்பாக போவேன், அந்த இடத்துல வின் பண்ணுவேன், அந்த ரேஸில் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சி அவன் போகிறானோ கண்டிப்பாக ஜெயிப்பான். அதை விட்டுட்டு நம்மளுக்கு வராது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், குப்பையில் தான் போவீங்க. ஏன்னா ஒரு சாப்பாட்டில் அதிக உப்பு போட்டால் அது குப்பைக்கு தான் தூக்கி போகிறாங்க. அது மாதிரி ஒரு மனுஷனோட எண்ணத்தில் உனக்கு வராது, செய்ய முடியாதுன்னு நீங்கள் மண்டியில் ஏற்றுங்கன்னா நீங்களும் குப்பைக்கு தான் போவீங்க. எப்போவுமே சிந்தனையை ஸ்ட்ரைட்டாக வைங்க, உங்கள் கோலை நோக்கி வைங்க, உங்கள் விஷனை நோக்கி வைங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க, மற்றவங்களுக்கு வராதுன்னு சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் லைஃப் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஓட போகிறீங்க. கூட வர எவனும் வந்து ஓடி வர மாட்டான். ஏன்னா நீங்கள் உங்களுக்காக ஓடுறீங்க, உங்கள் வெற்றிக்காக ஓடுறீங்க. அதை மட்டும் நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுதிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.